பிரச்சனை. மனிதன்னா இந்த பிரச்சனை இல்லாட்டியே மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு பாய் போச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர தேவைகள் அதிகமாகிறதுனாலையும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்னாலையும் சொல்லலாம். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் பிரச்சனை. உலகத்தில் கடன் இல்லாத மனிதனே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 99% கடனோட தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எந்த கோவிலுக்கு போகிறது சார், தீராத கடன் இருக்குது சார், மன உளைச்சல் சார். இல்லை நேற்றுக்கெல்லாம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை 2-6 கிரகம் இருக்குது. 2-6 கிரகம் இருந்தால் கம்பல்சரியாக வந்து என்ன சொல்லுவோன்னா கொடிசுரையாகவும் சொல்லுவோம். ஆனால் அவர் பிச்சை எடுக்காத நிலமை தான் நான் ஊர் விட்டு ஊர் போய் நான் பிழைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவ்வளோ பிரச்சனைகளோடு அவர் எப்படி வாழ்கிறாரு? அப்போ இதுக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை நிவர்த்தி இல்லையா அப்படின்னா நிவர்த்தி இருக்குது. நிவர்த்திக்கான ஸ்தலங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு ஊரில் இருக்கும், அப்படி உங்களால் போக முடியாது. நிறையா பேர் சொல்லியிருப்போம், உதாரணத்துக்கு திருச்சேரை போங்க கடன் நிவர்த்தி ஆகும், திருமணஞ்சேரி போங்க அப்போ வந்து திருமண தடையை நீங்கும், இந்த மாதிரி வந்து நிறையா. இப்போ அந்த ஊருக்கெலாம் எங்களால் போக முடியாது சார் அப்படின்னா என்ன செய்யலாம்? இப்போ தூரமாக இருக்குது, அந்த கோயிலுக்கு உங்களால் போக முடியாது, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? அப்போ உங்கள் வீட்டு பக்கத்திலே உள்ள ஒரு கோவில், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தீர்வுகள் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாம் கடன் தீர்வு தான் இப்போ பரிகாரம். அதுக்கடுத்து 1 by 1 நான் சொல்கிறேன், எல்லாம் பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடன் தீர்றதுக்கு அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கடனுக்கு என்ன அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேது லக்னம் லக்னாதிபதி கூட தொடர்பில் இருக்கும். கேது நேத்திபாத ஜாதகம் கன்னி லக்னம் குரு சூரியன் சுக்கிரன் புதன் சனி சந்திரன் செவ்வாய் கேது ராகு. பாருங்கள், 2-2-4-6 கிரகம். 2-3 கிரகத்துக்கு மேலே இருந்தாலே அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கூடியது. 2-3 கிரகத்துக்கு மேலே இருந்தாலே அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் 6 கிரகம் இருந்து இந்த ஜாதகர் பெங்களூரில் இருக்கார், இவர் பிறந்தூர் டெல்லி, அங்கே இருந்து திருப்பி வேறு ஊருக்கு ஷிஃப்டே இருக்கார். இப்போ இந்த ஊரும் பிடிக்காமல் வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ இது ஒரு உதாரணம், இதை பார்த்தது நான் நிறையா ஜாதகங்களை பேர் சொல்கிறதில்ல. அப்போ எவ்வளவு சிரமத்தில் அப்போ 2-ல் குரு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுக்கு 2-லேயே குரு இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க சார். 2-ல் தனஸ்தானாதி சுக்கரன் ஆட்சியாக இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் 2-ல் வந்து புதன் லக்னாதிபதி போயிருக்காரு, அது பெரிய சிறப்பு சார், எல்லாம் இதை சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு கம்பல்சரி வந்து 2-6 கிரகம் இருந்தோம், கூட குரு கூட கேது சம்மந்தப்பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போச்சு. 2வது அதிபதி கூட கேது சம்மந்தப்பட்டுருச்சு, 2வது பாயிண்ட்டு போச்சு. 3வது சுக்கரன் கூட கேது சம்மந்தப்பட்டுருச்சு, சரிங்களா? லக்னாதிபதி கூட சுக்கரன் கூட, அதுக்கடுத்து சந்திரன் கூட கேது சம்மந்தப்பட்டுருச்சு. அப்போ 4 கிரகத்து கூட கேது சம்மந்தப்பட்டுருச்சு. இந்த ஜாதகர் முன்னுக்கு வருவாரா அப்படின்னா, மிகுந்த கஷ்டப்பட்டு மிகுந்த மன உளைச்சலாகி அதுக்கப்புறம் முன்னுக்கு வருவார். கிட்டத்தட்ட 2000
19 2020 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம். அதுக்கு முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா 18, 19, 16, 14, 13, 2013 இந்த ஜாதகர் மிகுந்த கடனால் ஆபத்திப்பட்டிருப்பார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, கடனுக்கு உண்டான கிரக சேர்க்கை சுக்கரன் கேது, சந்திரன் கேது, குரு கேது, அதுக்கடுத்து லக்னாதிபதி கூட கேது, ரெண்டாம் அதிபதி கூட கேது, இப்படி சம்மந்தப்பட்டு ஆறாம் அதிபதி லக்னத்தை பார்த்தாலோ லக்னாதிபதி கூட சேர்ந்தாலோ அவங்களுக்கு கடன் வாழ்நாள் முழுக்க இருந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா, இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் கோவில் பரிகாரம் தான். ஃபஸ்ட்டு உங்களால் முடிஞ்சால் கழுகுமலை முருகன் கோவில் போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சால் கழுகுமலை முருகன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க, கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஒன்று, திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. பொதுவாக அங்கே வியாழக்கிழமை போவாங்க, நீங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். அதுக்கடுத்து ராமேஸ்வரம் போயிட்டு நல்ல தீர்த்தத்தில் நீராடிட்டு, சரிங்களா, தீர்த்தத்தில் நீராடிட்டு அல்லது கடலில் நீராடிட்டு அங்கே பதஞ்சலி முனிவர்கிட்ட என்னுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மனமுறையே வேண்டிட்டு வாங்க, கடன் பிரச்சனை நீங்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி, முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி போங்க. அப்படிலாம் போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள கணபதியை போய் வணங்குங்க. கணபதிக்கு 7 கொள்ளு தீபம் போட்டு மனசார வேண்டி வணங்குங்க. பெரும்பாலும் இந்த கடன் பிரச்சனைக்காக போகிறவங்க வெள்ளிக்கிழமையில் போயிட்டு மனமுறையே வேண்டும் போது இந்த கடன் பிரச்சனை தீருது. அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை எம்மாட்ட நேரத்தில் கடன் நினச்சி கடன் உள்ளவங்க போய் தீபம் போடும்போது பெரும்பாலும் நீங்குது. அதேமாதிரி தாடி கும்பல சொர்ணாகர்ஷண பைரவன்றவர், அவரை போயிட்டு செவ்வாய்க்கிழமை எம்மாட்ட நேரத்தில் போய் பார்த்துட்டு அங்கே 7 தீபம் போட்டு மனமுறையை வேண்டிட்டு வாங்க, உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். இந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு 4 தான் சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து தொடர்ந்து நீங்கள் போக ஆரம்பிங்க, அடுத்த வருடத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை கம்மியாகும். அது லட்சமாக இருந்தாலும் சரி, கோடியாக இருந்தாலும் சரி, அந்த கடனால் நீங்கள் படுற அவதி கண்டிப்பாக நீங்கும். அது எந்த வித மாற்றமும் இல்லை, அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. கடன் பிரச்சனைக்கு இது தாண்டி ஏதாவது தாந்திரிக பரிகாரம் மாதிரி ஏதாவது வேணும் சார், எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கு போக முடியலன்னா சாதாரணமாக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலில் போயிட்டு நம்ம தர்பை புல் இருக்கு இல்லைங்களா, அந்த தர்பை புல்லில் மாலை கட்டி போட்டு விநாயகருக்கு, தர்பை புல் மாலை அருகம்புல் மாலை போடுவீங்க இல்லையா, அதுபோல் தர்பை புல் மாலை கட்டி போட்டு கொள்ளு பயிர் கீழே, சரிங்களா, வச்சு அதுக்கு மேலே 7 தீபம் ஏற்றி நீங்கள் மனமுறைக்க வேண்டிங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கும். அதே மாதிரி குதிரைக்கு கொள்ளு கொடுத்தீங்கன்னா, குதிரைக்கு கொள்ளு கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி கடன் பிரச்சனை நீங்கும். அதுக்கடுத்து பூட்டு தானம் கொடுத்தா, சரிங்களா, பூட்டு இருக்கு இல்லைங்களா, பழைய பூட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த பூட்டுக்கு பழைய பூட்டு யார் வீட்டில் பூட்டாமல் இருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்டாக இருக்குன்னு சொன்னால் அதை கையை எடுத்துகிட்டு தீ போட்டு புது பூட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் கடன் பிரச்சனையை நீக்கும். இந்த மாதிரி நிறைய பரிகாரம் சொல்லிட்டே போகலாம். கடன் நீங்கள் யாருக்கு தரமோ அவங்க பேரை ரவுண்டு கற்பூரத்தில் ஒரே ரவுண்டாக இருக்கும், கற்பூரத்தில் அவங்க பேர் எழுதி இவங்க கொடுக்க வேண்டிய கடன் தீரணும்னு சொல்லி எழுதிட்டு வாயு மூலையில் செவ்வாய்க்கிழமை எமன நேரத்தில் வச்சுட்டிங்கன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கும். இது மாதிரி நிறைய பரிகாரம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவ்வளோ பரிகாரங்கள் இருக்குது, அதை அத்தனையும் நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணோம். அப்படி முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே தீரும். எல்லாம் என்ன செய்வீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிக்குவீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, சரி அப்புறம் போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த மாதம் போய்க்கலாம்பீங்க, கடைசி வரையே போகவே மாட்டீங்க. அல்லது நான் சொல்லக்கூடிய நாளை தவிர்த்து மற்ற நாளில் போவீங்க, அதனால் நிறையா கடனால் நீங்கள் அவதிப்படுவீங்க. பார்த்துங்க, முடிஞ்சால் மூல நட்சத்திர நாளில் ஆஞ்சநேயர் போய் 7 தீபம் ஏற்றுங்க, அப்பையும் கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அப்போ 7 தீபம் நெய் தீபம் ஏற்றுங்க, கடன் பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இந்த மாதிரி நிறைய எளிய பரிகாரங்கள் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து இப்போ கடன் பிரச்சனைக்கு பார்த்துட்டோம், அடுத்து வியாபாரம் பெறுகிறதுக்கும் ஜன விஷயம் உண்டாகிறதுக்கும் பார்க்கலாம்.